மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவுகள் பற்றிய 4வது ஆய்வுக் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்றை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு பங்களிப்பாளர்களுடன் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். இதன்படி இன்றைய கூட்டத்தில் 14 மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், மத்திய நிலக்கரி அமைச்சகம் ஆகியவற்றின் செயலாளர்கள் மற்றும் 14 மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், நிர்வாக இயக்குநர்கள் பங்கேற்றனர். இதில் 2019-20 நிதியாண்டில் 14 பொதுத்துறை நிறுவனங்களுக்கான மூலதன செலவுகள் 111,672 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிக அளவாக 116,323 கோடி ரூபாயை அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூலதன செலவினங்களுக்கான இலக்கு நடப்பு நிதியாண்டில் 115,934 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முக்கியமான அங்கமாக பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதன செலவு இருப்பதாக இக்கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.